இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உன்னெல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே, வண்டர்ஃபுல் டைம் டுகெதர். உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். பல்வேறு தேசங்கள்ல இருந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், அதிகமாய் நம்மை நம்பி இருக்கிறார். இந்த நாளில என்னை அன்பாய் அழைத்த அன்பு சகோதரன் பைஜ் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நியூ கனெக்ஷன் இந்த நாளிலே தேவனுக்காக ஆண்டவர் அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே எங்களால பார்க்க முடியுது. தேசம் தேசமாய் நாம் ஒன்று கூடி இதுவரை இல்லாத அளவு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்திற்காக ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை, ஆத்மாக்கள் மேல் ஒரு பாரத்தை ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். நாம் எத்தனை பேர்களாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே ஒருமனமாய் நாம் கூடும்போதெல்லாம் அவர் தம்முடைய பிரசன்னத்தால், தம்முடைய மகிமையால், தம்முடைய திட்டத்தால், தம்முடைய சித்தத்தால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வெரி செலக்டட் பீப்புள், வி ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி ஆஃப் காட். எப்பொழுதுமே நாட்டினுடைய குடிமக்களை விட ஆர்மி கிரவுட் வந்து ரொம்ப செலக்டடா இருக்கும். வி ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி. ஸோ ஆண்டவருக்காக நாம் நிற்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் என்கரேஜ் பண்றேன், நீங்க தொடர்ந்து தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறதுலையும், அதிகமா ஜெபிக்கிறதுலையும், முக்கியமா அதிகமா ஆராதிக்கிறதுலையும் கருத்திருக்க வேண்டும். நாட் ஓன்லி ஃபார் அவர் ரெக்வஸ்ட், வெறும் நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல, முக்கியமா நம்மளுடைய தேவை தேவனா இருக்க வேண்டும். கூட சேர்ந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிகான வர்ஷிப் நாம் ஆராதிக்க போகிறோம். நான் வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், ஐம் நாட் அ வர்ஷிப் லீடர், நான் ஆராதனையிலே உங்களை நடத்த வரவில்லை, நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஸோ ஐம் அ வர்ஷிப்பர், நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து ஆராதிக்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாட் ஃபார் மீ, எனக்காக அல்ல, நீங்க எந்த ஸ்தானத்துல, எந்த ஸ்தலத்துல, எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, பிளீஸ் என் கூட சேர்ந்து நீங்க நல்ல விடுதலை ஆராதிங்க. மைக் மியூட் பண்ணிட்டு நீங்க சத்தமா பாடி ஆராதிக்கலாம். நாம் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் போது தேசத்துல ஆண்டு ஒரு பெரிய விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். தம்முடைய பிரச்சனைத்தால நம்ம தேசங்கள தேவன் கூட போகிறார். தேங்க்யூ ஃபாதர் காட். ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சகரே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்களுமை துதிக்கிறோம். நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவாபிஷேகம் நிரப்பட்டோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல் தேவ வல்லமை நிரப்பட்டோம். எங்கள் மத்தியிலே உடைய பிரச்சனத்தால் தேவனை நிரப்புவீராக. என்றுமே உயர்ந்தவரேபினேசரேலியோ என்றுமே உயர்ந்தவரே எல்ஷடா சர்வவல்லவரே எல்ரோயி காண்பவரே காண்பவரே ஏசையா உண்மைதானே உன்னே நிறுத்தியுள்ளேனே ஏசையா நிறுத்தியுள்ளே இருப்பதுதான் என் உள்ளத்தின் பாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா
சித்தம் செய்வதனால் இதயத்தின் ஏக்கமையா இரக்கமும் முறக்கமும் நேடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் முறக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று ஓ என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே மீட்டவரே என் இயேசுவே மீட்டவரே என் இயேசுவே இன்னொரு ஏகோபித்தையும் கூட சேர்ந்து சொல்வீங்களா ஏசையா ஏசையாத்தானே எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளோ ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா நீங்க சொல்லுங்களேன் வாய்களை திறந்து உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இதயத்தின் ஏக்கமையா எங்கள் இதயத்தின் ஏக்கம் We welcome your Father God ஆண்டவரே இந்த நாளில் தேவன் எங்கள் எதற்காக இணைந்தீரோ பிரசனத்தால் அதை செய்யும்படியா தேவ வல்லமைகளை ஆளுகை செய்யட்டும் தடைகளை மாற்றுகிறவரே எங்கள் பட்சத்து நீர் வந்திறங்கி தேவ நீர் ஆசீர்வதிப்பீராக அதிகாலமே கேடுகிறோம் ஆர்வமுடன் நாடுகிறோம் அதிகாலமே தேடுகிறோம் ஆர்வமுடன் நாடுகிறோம் என் தேவனே சேர்ந்து என் தேவனே இயேசுவே மகே நேசிக்கிறே தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறே துணையாளரே சிறகின் நிழல் தானே களி கூறுவே துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறே தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறே படுக்கையிலும்
நினைக்கின்றேன் ராஜாமத்து தியானிக்கின்றேன் படுக்கையிலும் நினைக்கின்றோ ராஜாமத்து தியானிக்கின்றோ தியானிக்கின்றோ தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறே உலகம் எல்லாம் மாயையையா உம்மன்புன்றே மாறாதையா உலகம் எல்லாம் மாயையையா ஒன்றே மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறோ என் தேவனே என் இயேசுவே மாயே நேசிக்கிறேன் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா தேவனே எங்கள் இயேசுவே மாயே நாங்கள் நேசிக்கணும் என் தேவனே நீதாராளா சிகேதாராளா நீ நல்லவர் பிரசன்னம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே அலையலையான ரப்பிட எங்க வாழ்க்கையில நாங்க சோர்ந்து போகாதபடி உண்மை தொழுது கொள்ள உண்மையா எங்களுடைய இருதயத்தை தர முடியாதபடி தடுக்கப்படுகிற எங்களுக்கு முன்புதான் இருக்கிற மலை போன்ற தேவைகள் பிரச்சனைகள் போராட்டம் இப்பொழுதே தேவன் உடைத்து போடுவீராக சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான் உங்களுடைய பிள்ளைகள் வெளியே சிரித்தாலும் உள்ளத்துல எத்தனையோ விதமான மகாபிரிய வேதனைகள் உண்டு தேவன் இப்பொழுது அதை கழுவுங்க ஹீல் பண்ணுங்க சுகமாக்குகிற மருத்துவர் நீ தருகிற சுகம் அது நிரந்தரமான ஆண்டவரே அநேகர் எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்தினதற்காக நாங்க நன்றின்னு சொல்றோம்ப்பா உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமா எழும்பும் போதெல்லாம் எங்களுக்காக ஜெயம் தருகிற தேவன் எங்களுக்காக வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தி நடத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த நேரத்துல உண்மையா தொழுது கொள்கிற உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுல அவங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல தேவ பிரசன்னம் அலையலையா நிரப்பட்டும் மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது ஆகிரமன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது ஆயிரம் அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே ஆதாரமே ஆதரமே அழைத்தடைப்பின் காரணரே யஜமானனே என் யஜமானனே என்னை அழைத்த யஜமானனே உங்க அழைப்பு இருந்ததால நாழிந்து போக உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருப என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன்
எங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை இருந்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை இருந்ததால நாங்க உயிரோட இருப்போமே. அன்பிற்கு பரிசுத்தரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க எங்களை அதிகமாக நேசிக்கிறதுக்காக வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க மகாபெரிய திட்டம் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இதனாலில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமானவர்கள் அல்ல. They have a special anointing. ஆண்டவர் அவர்கள் மேல் நீர் விசேஷித்த கிருபைகளை வணங்களை அபிஷேகத்தை வைத்திருக்கிறதுக்காக நன்றி. வாய்ஸ் ஃபாதர் காட் மாம்சீக எண்ணங்கள் மாம்சீக சிந்தைகள் இப்பொழுது வார்த்தையா வெளிப்படவே கூடாது. பிள்ளைகளிடத்துல நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்க, எங்களிடத்துல நீங்க என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீங்க, அதை மாத்திரம் தெய்வம் நீங்க வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அடிமையை சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே நீங்க நல்லலாடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கும். எங்களுக்குள்ள இன்னும் விசுவாசமும் வைராக்கியமும் பெருகிறட்டும்னு சொல்லுவோம்ப்பா. இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிறவராக இருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆன்லைன்ல நல்ல ஒரு ஆராதனையை நான் உங்களெல்லாம் மறந்துட்டு நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் கொடுத்தறதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். இந்த லாக்டவுன்ல வி ஹேட் லாட் ஆஃப் More than 1,000 meetings online la kudutte irundho naaley wife ana this is very special to me adarkaga na andru nandri solren somebody inge irukra ovvoru varai andru da select pannirukkarar endru ena eppo oru na vandu I'm doing enai pathi na oru short note light ah sollite appadi kathrudey vaarthaiyila sollala nenikiren ena na yaarane theriyama neenga vaarthai kekkuradhu veliya irupinga irundhal I need to introduce myself naan vandu கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு 10 வருஷமா முழு நேரமா செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் தாமே சின்ன வயசுல இருந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பகுதி நேரமா ஒரு 18 இயர்ஸ் 18 வருஷம். இப்போ ஒரு முழு நேரமா 2011 நான் ஊழித்து பார்த்தேன். 10 வருடமாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினால நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய மனைவி நானும் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ஒரு தம்பி உண்டு அவனுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் முழு நேரமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சபைகளை திடப்படுத்தும்படியா உங்களை நான் அப்போஸ்தலர்களாய் அந்த அபிஷேகத்தை உங்க மேல வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். அநேக திருச்சபைகளுக்கு நாங்க சென்று அநேக இடங்கள்ல இந்தியா முழுவதும் நிறைய இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கார்னர்ல ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ உன்னை கொண்டு நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். எனக்கு அநேக கத்திர என்னிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா எனக்காக நிற்கிற ஒரு பெரிய திரள் சேனை எழுப்பணும் அப்படின்னு ஆண்டவர் கிட்ட பல வருடங்களுக்கு பேசினார். அதனால அநேக ஊழியர்களை அநேக வாலிபர்களை அநேக குடும்ப தலைவர்களை தலைவிகளை இந்த நாளில் ஊழியத்துல எடுத்து ஆண்டவருக்காக நிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அதுக்காக நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த நாள்ல உங்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரன் கேட்டபோது எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இப்ப கூட நான் வந்து ட்ரிச்சில ஒரு மீட்டிங்காக நேற்று வந்தோம். இப்ப டிராவல் பண்ணணும் ஆனா மீட்டிங்காக நான் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். ஆண்டவர் உங்க மேல ஒரு மகாபெரி திட்டத்தை வைத்திருக்கிறார். தேசத்திற்காக நம்ம எல்லாம் இந்த டைம்ல அதாவது உங்களுடைய இந்த மீட்டிங்ஸ்ல இப்போ நீங்க ஸ்பெஷலா தேசத்துக்காக ஒரு வேலை நீங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னதுனால இன்சிஸ்ட் பண்ணதுனால அதை ஞாபகப்படுத்தினதுனால ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. இது ஏதோ நம்ம வழக்கமான சில பேர் ப்ராஃபசி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க இல்லையா, இது வந்து உங்களை நான் உயர்த்துவேன் அப்படின்றதெல்லாம் அதாவது பினான்சியலா ஏதாவது எனக்கு உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும் பைக் கிடைக்கும் வியாதி சோகமாகும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பிளெஸிங். இதை நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா பிளெஸிங் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமா, சோ அதனால பொருட்களோட எல்லாம் நம்ம வந்து அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுக்காக தான் ஓடுறோம் எல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. உலக பிரகாரமான மனுஷனுக்கு கூட உண்டு. சோ உங்களுக்கு ஒவ்வொருக்கான நன்றி சொல்றேன். பிஃபோர் த வேர்ட் ஆஃப் காட் வேர்டா ஷேர் பண்றதுக்கு முன்னாடி பாசிபிள் உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப நான் உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஆமா, ஏற்கனவே அன்பு சகோதரியும் அன்பு சகோதரனும் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
பாசிபிள், உங்களால முடியும் அப்படின்னா உங்க கண்ட்ரில உங்க டைம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சும்மா வழக்கம் போல எல்லா வீடியோலையும் ஆஃப் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலா என்னோட மீட்டிங்ஸ்ல எல்லாம் நான் அதை சொல்றது உண்டு. ஏன்னா இது எப்படி இருக்கும்னா கிளாஸுக்கு வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ கட்டடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஐ நீட் டு சி யுவர் ஃபேஸ், வி லவ் டு சி. கத்த பெரிய காரியங்களை செய்வாராக. நாங்க ஏன்னா ரெகுலரா பிரின்ஸ் என்னோட ஒய்ஃப் வந்து விமென்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறா, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பேருக்கு மேல சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 150 to 200 பீப்புள் வருவாங்க யூஸ்வலா, அதுல 80 பீப்புளுக்கு மேல சுவிச் ஆன் பண்ணிருப்பாங்க. நாங்க ஏதாவது ஸ்பெஷல் கெஸ்ட கூப்பிடுறோம் அப்படின்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வடா என்ன இருக்கும்னா, நான் அட்டன் பண்ண மீட்டிங்லயே இவ்வளோ பேர் சுவிச் ஆன் பண்ணிருக்குது, இப்பதான் நான் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால சும்மா ஜஸ்ட் வேர்ட் அவ்வளவுதான். ஓகே, பிரைஸ் காட், ஆண்டருக்காக நான் நன்றி சொல்றேன். இதனால ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேணும் விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாம் ஏற்கனவே நம்ம நல்லா சூப்பரா ஜெபிச்சீங்க. ரொம்ப நீங்க ஜெபிக்கும் போதே தெரிஞ்சு பேர்டனா நீங்க ஜெபிக்கிறீங்க, கத்துற அந்த பாரத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எனக்கு நான் வந்து பாஸ்டர் ஏல் ஜோசப் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல, ஒசூர்ல சர்ச் வச்சிருக்காரு, முழங்கால் யுத்தம் அப்படின்னு ஒரு ஊழியர் பேசு, நம்மளோட ஃபாதரோட சர்ச்ல ஒரு பிரான்ச் சர்ச். நான் வந்து ஃபாதர் பேக் மான்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கீபோர்டிஸ்டா இருந்தேன். இருந்த நாட்கள்ல நான் நிறைய எல்ஜோஸ் பண்ண கூட டிராவல் பண்ண நாட்கள் எல்லாம் உண்டு. மனுஷன் 6 hours 7 hours வந்து குளங்காலே நிற்பாரு, பயங்கரமா ஜபிப்பாரு. நானும் வந்து மணிக்கணக்கா நிக்கலாம், நானும் நின்று பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் நின்றதுக்கு அப்புறம் டைம் பார்த்தா 5 நிமிஷம் ஆயிருக்கும். எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ எனி ப்ராக்டிஸ். என்னோட மம்மி, என்னோட தாயார் வந்து பயங்கரமா ஜபிக்கிற ஒரு தாயார். ராத்திரியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 o'clock மாடி போவாங்க, 8 மணிக்கு மார்னிங் 4 தான் வருவாங்க. பயங்கரமா ஜெபிப்பாங்க, சத்தமா ஜெபிப்பாங்க. எங்க தெரு ஃபுல்லாவே எங்க பிலீவர்ஸ் வீடு தான், லெஃப்ட்ல சர்ச், அடுத்து பாஸ்டர் வீடு, அடுத்து எங்க வீடு, அடுத்து ஒரு பிலீவர் வீடு, இப்படியே ஒரு 20 வீடு வந்து கண்டினியூவா பிலீவர்ஸ் தான். நாங்க மொத்தமா லேண்ட் வாங்கும் போது மொத்த சர்ச்சை சேர்ந்து வாங்கிட்டோம் அடுத்தடுத்து. ஏன்னா சத்தம் எல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எவனும் நமக்கு முன்னாடி நிக்க கூடாது, நம்மதான் இருக்கணும் சுத்தி அப்படின்ட்டு. அதனால எங்க ஏரியா ஃபுல்லா நம்ம ஏரியா தான், ஆமா ஃபுல்லா குளோரியா இருக்கும், எல்லார் வீட்லயும் ஒரே ஜெப சத்தம் ஆராதனையா இருக்கும் அந்த மாதிரி. சோ அதனால எனக்கு 6 நாட்கள் எங்க மம்மி ஜெபிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நானும் ராத்திரி எல்லாம் போய் கதவு பூட்டிட்டு என் ரூம்ல மணிக்கணக்கா ஜெபிப்பேன். 9 மணிக்கு ரூம் போயிட்டு அடைச்சிருவேன். கிட்டத்தட்ட பல மணி நேரத்திற்கு பிற்பாடு நான் வந்து என்னுடைய வாட்சை பார்க்கும்போது 7 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போ எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, சரி நமக்கு வந்து ஜெபம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அப்படியே கொஞ்சம் ஜெபிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது, ஐ லவ் டு வர்ஷிப். ஸோ அப்போ நான் அந்த நாட்கள் அதிகமாக நான் ஆராதிக்க ஆரம்பிச்சேன், அதிகமாக ஆராதிக்க ஆரம்பிச்சு நிறைய நேரம் தேவ சமூகத்துல காத்துக்கும் போது நைட்ஸ் ஃபுல்லா நான் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து வர்ஷிப்னா என்னன்னு தெரியாது அந்த நாட்கள்ல. நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா கீஸ் எடுத்து வச்சு நான் பாடிட்டே இருந்தேன். நாட்கள் ஆனது, பாடல் ஆராதனையா மாறினது, ஆராதனை வாழ்க்கையா மாறிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட நான் 7 hours 8 hours 9 hours 12 hours எல்லாம் கண்டினியூவா வர்ஷிப் பண்றேன், என் ரூம்ல விழுந்து கிடப்பேன். இது வந்து ஒரு வேற லெவல்ல என்னை கொண்டு போச்சு. ஆண்டவர் எனக்கு வந்து வேற எதுவும் எனக்கு கண்ணுக்கு முன்பதாக பெருசாவே தெரியல. என் ஏஜ்ல நான் டீனா இருக்கும் போது எனக்கு ஒரு 30, 29, 30 வயசு இருக்கும் போதுல அந்த நாட்கள்ல வந்து நிறைய. அப்ப இப்ப உனக்கு என்ன வயசு கேட்காதீங்க, பாக்குறதுக்கு சின்ன போய் மாதிரியே தெரியும், அதனாலதான் கிளீன் ஷேப் பண்ணி ஒரே மாதிரி போனாங்க. ஓகே, சோ அந்த நாட்கள்ல வந்து என் செட் பீப்புள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியா இருப்பாங்க, நிறைய செக்குலர் சாங்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பட் நான் மட்டும் நிறைய நான் ஆண்டவர் கூட ரொம்ப கனெக்டடா இருந்தேன். அதனால பெருசா அந்த லவ் அஃபேர் உலக பிரகாரமான காரியம் அப்படின்னா, ஏன்னா எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்தே வி ஹாவ் நோ டெலிவிஷன், டிவி எல்லாம் கிடையாது. தூக்கி எங்க பாஸ்டர் வீட்டுல எங்க அப்பா அப்பவே கொடுத்துட்டாரு அந்த நாட்கள்லயே. அப்புறம் அந்த பாஸ்டர் உள்ளித்து விட்டார், அது ஒரு விஷயம். என்னன்னா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்ம எல்லாம் தெரிந்தெடுத்திருக்காரு, எல்லாம் தெரிந்தெடுத்திருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன், வி ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி. யாரு யாருக்கு அதிக பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் அப்படின்னா தலைவர்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் தான் வரும். நீங்க உங்களை கத்தர் எப்போ வந்து லீடர்ஷிப்ல உங்களை பழக்க வைக்கிறாரு, இல்ல ஒரு அநேக தேசத்திற்கு அநேக ஜனத்திற்கு தாயாய் தகப்பனா உங்களை உருவாக்கும் போது, நம்ம நினைப்போம் நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு சர்க்கிள்ல நம்ம உட்காந்துருக்கோம், நம்மள போய் லீடரா, நம்மள போய் ஒரு தாயா தகப்பனா எப்படி மாத்த முடியும் நம்ம யோசிப்போம். ஆனா வி ஆர் இந்த இப்ப நீங்க இருக்கிற இந்த காலங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் டைம். இந்த நாட்கள் வந்து ஆண்டர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார். உங்க செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் டைம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். சின்ன வயசுல கூட ஆண்டர் பயங்கரமா வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் 10 வருஷமா முன்னேற ஊழிச்சிறேன், இப்ப 2 வருஷம் 3 வருஷமா செய்யறவங்க எனக்கு மேல பயங்கரமா செய்யறாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு, என்னடா நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் 10 வருஷம் அப்படின்னு. நான் உங்களெல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்றேன், நல்லா செய்யுங்கன்னு சொல்றேன். அநேக வாய்ப்புகள் எனக்கு வர மீட்டிங்ஸ்ல, நிறைய மீட்டிங்ஸ்க்கு என்னை விட நல்லா செய்யற யங்ஸ்டர்ஸ் கூப்பிட்டு அவங்கள பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு முன்பதாக இருந்த தகப்பன்மார்கள் எல்லாம் வந்து ஒரு சிலர் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஓ, வி ஆர் த மாடல்.
நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு ட்ரெண்ட் இப்ப சொல்றாங்கல்ல, ட்ரெண்ட் செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி முடி வெட்டிட்டு இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்ப சுத்துறாங்க நிறைய கலர் வந்து. நீங்க சர்ச்க்குள்ள வந்தீங்கன்னா யார் கலர் அதிகமா சர்ச்ல இருக்கு அப்படின்னா வேர்ல்ட் கலர். ஒரு பையனை நீங்க வாலிபனை பாத்தீங்கன்னா அவன் யாரு மாதிரி இருப்பான்னா அப்படியே நீங்க வெளியில பாக்கலாம், ரோட்ல பாக்க ஒரு தெரியறான்ல ஒருத்தன், அவனை மாதிரியே இருப்பான். அப்ப இந்த சர்ச் வந்து எது ஆக்குபை பண்ணிருக்கேன்னா அதிகமா எது இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா உலகம். அப்போ வாரம் ஒரே ஒரு தடவை தான் சர்ச்க்கு வராங்க, மிச்சம் சிக்ஸ் டேஸ் எங்கதான் இருக்காங்கன்னா உலகத்துல தான் இருக்கிறாங்க. இது வந்து இதெல்லாம் மாத்துறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த நாட்கள்ல பயங்கரமா கிரியை செய்து உங்களை எல்லாம் அதுக்குதான் ஆண்டவர் வந்து இதனால செலக்ட் பண்ணிருந்தார். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய பார்வை ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து கம்பேர் பண்ணியே பழகிட்டோம்ல, பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், சக அழுத்தம் அப்படின்னு ஒரு வேர்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மேபி. நான் உங்களுக்கு இதை சொல்றேன், பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், பிஇஆர் பியர் ப்ரெஷர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்மூத்தா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டே இருப்போம், நம்ம சர்ச்ல இருக்கிறவங்களோ இல்ல வந்து நம்மளோட ஒர்க் பண்ற கொலிகோ இல்ல நம்ம சொந்தக்காரங்களையோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்க பாரு அவனை பத்தி அவன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சாப்பிடும் போதே எங்க பாரு உன்னை விட அவன் நிறைய சாப்பிடுறான், யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிடறான் பாப்பா ஊட்டி விடுறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல நம்மளே என்ன பண்ணுவோம்னா பிள்ளைங்களை இந்த பயம், பேரண்ட்ஸ் வந்து எப்படி சாப்பாடு ஊட்டுறாங்களோ அதே போல நிறைய பேரண்ட்ஸ் பண்ற தவறுகள் என்ன அப்படின்னா பயத்தை நம்ம ஊட்டி விடுறோம். சாப்பிடும்போது பூனை பாரு பூச்சாண்டி பாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஒரு ஒரு டெரரா ஏதாவது சொல்லி சாப்பாடு சாப்பிட்டா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை சாப்பிட்றதே பயந்துட்டே சாப்பிடும். அதே மாதிரி இப்போ கம்பேர் பண்ணி அவனுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்துடும், ஓகே இப்ப நம்ம அவன மாதிரி இருக்கணும், நல்ல ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற விமென்ஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து சீக்கிரமா டெம்ப் பண்ணி சோதிச்சிடலாம். இப்படி இப்படி நடந்து போறாங்கன்னா அவங்கள விட பெட்டரா இல்ல மொக்கையா ஒரு காமெடியா ஒரு ட்ரெஸ் பண்ணிருந்தா கூட நாலு ஜென்ஸ் சேர்ந்து சிஸ்டர் நீங்க ரொம்ப நான் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறவங்களை விட நார்மலா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்கள பார்த்து நீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப நம்ம நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஒரு கான்சியஸ் வந்துடும். அப்படியே ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க. நான் வந்து காலேஜ் டேஸ்ல எல்லாம் நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா எங்க சார் எல்லாம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் பேசி வச்சுக்குவோம், அவர் வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து ஈவினிங் தான் அவரோட கிளாஸ் இருக்குன்னா நான் மார்னிங்லயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், ஒரு பத்து பேர் ரெடி பண்ணிடுறேன், ஒரு ரெண்டு ஸ்டாஃபையும் கரெக்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன் என்னன்னா அவர் டல்லா இருக்காரு டயர்டா இருக்காரு ஒரு மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு காலையில ஃபர்ஸ்ட் பர்சன் நான் போவேன். நான் போயிட்டு சொல்லுவேன் என்னாச்சு சார் நான் ஒரு மாதிரி இருக்கேன் நல்லா ஏதாவது ப்ராப்ளம் இல்லப்பா நல்லா தானே இருக்கேன் நான் போயிடுவேன். அடுத்து ஒருத்தன் வருவான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான் என்ன சார் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க ஹெட் ஏக்கா அப்படின்னு. இப்படி அன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் மீட் பண்ணி கடைசியா சாயந்தரத்துல அவர் உண்மையிலேயே ரொம்ப டல்லாகி மறுநாள் லீவே போட்டுருவாரு. இந்த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வார்த்தை நம்ம சொல்ற ஒரு வார்த்தை ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஐசியூல மீட் பண்ணிடுவாங்க. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில வெயிட் பண்ணுவாங்க, டாக்டர் உடனே உள்ள போக்கு மருத்துவமா இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது வெளியில இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கோம், வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம், இசிஜி அந்த பக்கம் மானிட்டர் ஓடிட்டு இருக்கோம், கிங் கிங் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல மெடிக்கல் ப்ரொஃபஷன் பீப்புளுக்கு எல்லாம் தெரியும் ஒரே பயங்கர மோசமா இருக்கும். இந்த பக்கம் வந்து யூரின் கூட போக முடியாது, கெத்திட்டால போயிட்டு இருப்பாங்க, அப்படி படுக்க வச்சுட்டு ஒரே எங்க பார்த்தாலும் ரொம்ப மோசமா இருக்கும். ஐசியூல என்ன நடக்குதுன்னே தெரியாம மொத்த குடும்பம் வெளியில அப்படியே திக்குன்னு வெயிட் பண்ற போது டாக்டர் வெளியில வருவார். அவர் வந்த உடனே எல்லாரும் ரொம்ப ஆர்வமா என்னாச்சோ அப்படின் போது ஒரு வேர்ட் சொல்வார், ஒரு வார்த்தை என்ன சொல்வாருன்னா அந்த டேஞ்சர் ஜோனை கிராஸ் பண்ணிட்டாங்க, அபாய கடந்து தாண்டிட்டாங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உடனே இவங்க எல்லாருக்குள்ளயும் அப்படியே பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வந்தது. என்னது அப்படின்னா ஒரு வேர்டு, இன்னும் அந்த பர்சன் ஐசியூல தான் படுத்திருக்காரு, இன்னும் கண்டு முடிக்கல, இன்னும் எதையுமே கலட்டல, எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தையும் ஒரு சில நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும். நீங்க தயவா தயவா பைபிள் நீங்க ஹேண்ட் கையில வேதம் இருந்ததானால் யோசுவா 14வது அதிகாரத்தை நீங்க தயவா எடுத்துக்கோங்க. யோசுவா 14வது அதிகாரம் சும்மா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதற்கு முன்பதாக நடக்கிற சில விஷயங்கள்லாம் நான் ஓரளவே சொல்லிட்டு ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நான் கூட் பண்ணணும் இந்த நாள்ல அப்படின்னு விரும்புகிறேன். உங்க விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நீங்க பேசினாரு, உங்களுடைய பார்வை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. சேஞ்ச் யுவர் ஐஸ், சேஞ்ச் யுவர் லுக், சேஞ்ச் யுவர் வியூ. உங்களுடைய பார்வை ஒரு ஒரு இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டோன்ட் ஃபோக்கஸ், நீங்க உங்களோட லென்ஸை வந்து நீங்க மத்தவங்க மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்க வேற
நீங்க கேமரா எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், we have lot of millimeter lenses இருக்கு சரியா, 180mm 50mm அப்படினு சொல்லிட்டு கேமராஸ்ல வேரியஸ் லென்சஸ் இருக்கு. உங்களோட டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்க லென்ஸ் சைஸ் பெருசா இருக்கும் சரியா, எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அது வந்து ரீச் பண்ணதோ அது பெருசா இருக்கும். முக்கியமா டெலி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெலிஸ்கோப் லென்ஸ் பெருசா இருக்கும் ஓகேவா, பெருசா பாத்துருப்பீங்க இல்லையா. ஓகே, நீங்க வந்து டெலி லென்ஸா இருப்பீங்க, உங்க பக்கத்துல இருக்க ஒருத்தர் வந்து 50mm குட்டி லென்ஸா இருப்பாரு, இவரால வந்து 50mm பக்கத்துல என்ன இருக்கோ அந்த போர்ஷன் தான் அவருக்கு தெரியும். அவர் சொல்லிட்டு இருப்பாரு உலகத்துல பயங்கரமான பிரச்சனை, சபையெல்லாம் கெட்டு போச்சு, பாஸ்டர்ஸ் எல்லாம் யாருமே சரியில்லை, நம்ம ஜபிச்செல்லாம் ஆண்டவர் கேட்கறதே இல்லை, நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. உடனே நம்ம யாரு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு 120 meters வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். நம்ம இந்த 50 meters சொல்றது இல்ல குட்டி, இதை கேட்டுட்டு ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியா பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பார்வை நீங்க மாத்துக்கு, சேஞ்ச் யுவர் ஐஸ், உன்னுடைய ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தர் மேல உங்க கண்களை பதிய வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதற்கு முன்பதாக நடந்த ஒரு சில சம்பவங்கள் நான் சொல்றேன். கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும், தேசத்தை வேவு பார்க்கும்படி மோச என்ன பண்றாருன்னா ஒரு டீம் அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து மேக்சிமம் ஆஃப் நம்பர் ரெண்டே பேரை தவிர மத்த எல்லாரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்னே என்ன அப்படின்னா, அவர்கள் பாக்குறதற்கு வந்து ஏனாக்கின் புத்திரர் அவங்க பேரு, மலை தேசத்தான் சரியா, அதாவது கானான்ல இருக்கிற ஒரு ஏரியா, அதுல ஏனாக்கின் புத்திரர்னு சொல்லி ஒரு டீம் இருந்துச்சு, ஒரு பீப்புள் இருந்தாங்க. யாருன்னா அவங்க ராட்சசர்கள், ஜயன்ஸ், இங்கிலீஷ்ல ஜயன்ஸ் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஜெயண்ட் யாரு அப்படின்னா, இதுக்கு அப்புறமா வருவார் ஒருத்தர், யாரு, கோலியாத். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெயண்ட்னா கோலியாத், அவர் வந்து தாவீது அடிச்சிட்டாருன்னு சொல்லுவோம். தாவீது முதல் முதலாக கொன்ற ஆள் யாரு அப்படின்னா கோலியாத், ராட்சசன், ஒரு பெரிய ஜெயன், ஒரு பெலிஸ்தர். ஆனா அதற்கு முன்பதாகவே பல ஜெயின்ஸ, நிறைய ராட்சசர்களை கொண்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ஜாஷுவாவும் காலேபு, முக்கியமா காலேபு தான். இப்ப நம்ம அதை குறிச்சுதான் பார்க்க போறோம். தேசத்தை வேவு பார்க்கும்படி போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் நெடியவர்களும் பெரியவர்களுமா இருந்தார்கள், அவங்க கண்களுக்கு அவங்க பார்வைக்கு நாங்க வந்து வெட்டிக்கிளிய போல இருந்தோம், எங்களை பார்க்கும்போது நாங்க வெட்டிக்கிளிய போல இருந்தோம், ரொம்ப குட்டியா இருந்தோம் அப்படின்னு சொல்லி மோசேக்கு வந்து ரிட்டன் ரிப்ளை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா, காஸ்பலை விட காசிப் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும், அதாவது நற்செய்தியை விட துர்ச்செய்தி சீக்கிரமா சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு விஷயம், ஒருத்தர் போன் பண்ணி, இப்ப பிரதர் அஜித்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இருக்காங்க ஓகே, இப்ப அவங்க வந்து அவரை குறிச்சு நான் ஒரு அவதூறா பிரதர் பைஜோக்கு நான் போன் பண்ணி, பிரதர் இந்த பர்சன் வந்து பாருங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன், என் கண்ணால பாத்துட்டு சொல்றேன். உடனே அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்றாரு, சும்மா வச்சுக்குவாங்க சரி. இதே இது அவர் ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு, ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பாரு, இதை நான் பார்த்திருப்பேன், பார்த்தா நான் சொல்றது இல்லை, ஏன்னா அவருக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி. எப்பவுமே வந்து உங்களை குறித்ததான காரியங்கள், நீங்க உங்களுடைய மைனஸ் தான் நம்ம பீப்புள் வந்து பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவான சில விஷயங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம பார்த்து பேசிட்டே இருப்போம். இது வந்து நம்ம உங்க வாழ்க்கையும் அதை பாதிக்கும். நான் இந்த தவறை நிறைய பண்ணிருக்கிறேன், மிஸ்டேக் ஆரம்ப நாட்கள், அவர் தப்பு பண்றாரு, இவர் தப்பு பண்றாரு, இவர் குடிக்கிறதுக்கு ஆர்வ வாட்டர் எல்லாம் கேட்கிறாருன்ற லெவல்ல மட்டமா எல்லாம் சில நேரத்துல பேசிட்டு இருக்கேன். நிறைய இடங்களுக்கு போய் மைக் யூஸ் பண்ணி நிறைய வேற தண்ணி எல்லாம் குடிச்சு த்ரோட் எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எல்லா தண்ணியும் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் பியூரிஃபை வாட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்கும் போது எனக்கு நான் என்ன பழைய கதை தோணுச்சு சொன்னீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வேண்டர் ஞாபகப்படுத்த, நீ ஜட்ஜ் பண்றதுக்குலாம் கிடையாது, நீ வந்து எப்போ வந்தாலும் நான் தான் கூலி கொடுக்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கும் நான் அதே கூலி தான் கொடுப்பேன், 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுக்கும் சேம் அதே கூலி தான். ஆனா உங்களோட ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற, எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய டிஃபரன்சியேஷன்ஸ் உண்டு. இந்த நாள்ல கூட ஆண்டவர் தான் பேசுறாரு, என்ன அப்படின்னா, இந்த மொத்த கூட்டமும் வந்து ஏனாக்கின் புத்திரர் பயங்கரமா இருக்கிறாங்க, அவங்க நெடியவர்கள் பலத்தவர்கள் பயங்கர பல பராக்கிரமசாலிகள், நாங்க வந்து வெட்டிக்கிள் மாதிரி குட்டியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் மாத்திரம் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம அவர்களை எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாருன்னா காலேபும் யோசுவாவும் இதை போய் சொல்லுறாரு. நாள்கள் ஆனது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வேதம் வச்சிருக்கா நீங்க வாசிங்க, 14:7 வாசிக்கல, chapter 14:7 ஏழாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டேன். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை கஸ்தேபேரியாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஓகே, நல்லா கவனிங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இத சொல்லுகிறவர் யாருன்னா காலேப். காலேப் வந்து இதை சொல்றாரு.
அவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது வேவு பார்த்துட்டு வந்து சொல்லும் போது இவருடைய வயசு என்னன்னா 40 வயசு 40. ஓகே, இப்பொழுது அப்படியே 10வது வசனத்தை வாசிக்கல. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிருடைய காத்தால் இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சர்ச்சைகிறதையும் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். நல்லா கவனிங்க, இவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது உனக்கு வயசு என்ன அப்படின்னா இவருக்கு 85. ஸோ அப்ப 40 இப்ப 85. ஸோ இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு 45 வருடங்கள் ஆனது, 45 இயர்ஸ் எடுத்துச்சு. ஓகேவா, இத்தனை வருஷ காலம் ஆச்சு இவர்கள் சுதந்திரத்துக்கு. இதுல யாருனால மிஸ்டேக் அப்படின்னா, அந்த முன்னாடி வந்து சொன்னாங்க பாருங்க ஒரு சிலர், அவங்க முன்னாடியவர்கள் பெரியவர்கள் முடியாது அப்படின்னு. இந்த நெகட்டிவ் கன்ஃபஷன் இந்த பீப்புள் தான் டிலேக்கு காரணம். ஆனா சுதந்திரித்து கொண்டது யார் மட்டும்தான் அப்படின்னா மோசே கூட கிடையாது. உங்களுக்கே தெரியும் காலன் கோசம் மட்டும்தான் சுதந்திரித்து கொண்டார்கள் கானான் தேசத்தை. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கீரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் முன்னின்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோட இருப்பாரான், கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். 85 வயசுல இந்த மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் சொன்னா சொன்னபடி செய்வாரு, நான் போறேன் அப்படின்றான். அதற்கு முன்பதாக அவன் ஒரு வேர்ட் சொல்றான், அது வந்து 11வது வசனத்திலே இருக்கு. மோசேயினை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. சி, ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். அதான் நான் பிகினிங்லேயே உங்ககிட்ட சொன்னேன், வயசு, நீங்க யாரு, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்க ஆக்குபேஷன் என்ன, நீங்க எங்க இருக்கீங்கன்றதெல்லாம் முக்கியமே இல்லை. நீங்க யாருன்றது ரொம்ப முக்கியம். நீங்க தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா விசுவாசமா நிக்கீங்க அப்படின்றது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க, நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க தேவ பிள்ளையா, தேவ ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரை மாத்திரம் நம்பி உங்களுடைய எவ்ரி ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கும் போது கர்த்தர் புதிய வீட்டுல தோன்ற பண்ணுறாரு. இந்த தேசத்துல இவ்வளோ பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொடுக்கும்போது எல்லாரு குடும்பத்திலையும் அநேக தேவைகள் உண்டு, அவங்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நீங்களும் நானும் அவங்க கூட கம்பேர் பண்ணி அவர்களை போலவே வாழணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. We are called for serving God. நீங்களும் நானும் தேவனுக்காக சேவை செய்கிறதுக்காக, தேவ திட்டத்தை செய்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்களை போல நம்ம ஒரு வாழ்க்கை வாழணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. You are the model. You are the trendsetters. You can make a new path. புதிய பாதைகளை நீங்க திறக்கலாம், புதிய பாதைகளை நீங்க செவைப்படுத்தலாம். நல்லா கவனிக்கணும், நீங்க வந்து வால்வோ பஸ் எல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற அனைவரும் வந்து ஆண்டர் போக்லைனா ஜிசிபியா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. பாதை இல்லாத இடத்துல உங்களை பாதை போட வைக்கிறதுக்காக புதிய பாதைகளை திருத்துகிறவர்களை ஆண்டர் உங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இல்ல நான் ஸ்மூத்தா ஒரு ரோட்ல போகணும்னு ஆசைப்படுறேன், நீங்க ஆசைப்படவே கூடாது. அதுக்குன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டம் வரக்கூடாது, நான் பாட்டுக்கு ஸ்மூத்தா ஒரு லைஃப்ல போயிட்டு இருப்பேன். ஆனா இங்க இருக்கிற ஒரு சிலர் அப்படி கிடையாது. ஏன்னா நான் வன வாஸ் ஆராதிக்கும் போதே ஆண்டவர் எனக்கு இன்சஸ்ட் பண்ணது ஒரு விஷயம் அதுதான், திஸ் பீப்புள், நான் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்துகிறேன், இவர்கள் என் துதியை சொல்லிட்டே இருப்பாங்க, இவர்களை நான் வித்தியாசமா பயன்படுத்த போகிறேன், இவர்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் அநேக பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை ஒன்றும் செய்யவே முடியாது. ஒருவேளை இவர்களை சில நேரம் மனமடி உண்டாக்கியிருக்கலாம், சில நேரம் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், உங்களுக்கு முன்பதாக யாரோ ஒருத்தர் உங்களை அவதூறா பேசியிருந்திருக்கலாம், தூஷித்திருந்திருக்கலாம், உங்களுக்காக நல்ல சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லாம இருந்திருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் பட்சத்தில் நின்று கோணலானவர்களை செவையாக்குவேன், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் மகா பயங்கரமா இருக்க போகிறது. ஏனாக்கின் புத்திரரை பார்த்து மத்த எல்லாரும் வா அவங்க பயங்கரம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கலாம், பட் நோ அத கோ, இப்ப அப்படி ஒரு காரியம் நடக்க போகிறதே இல்லை. கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறவைகளை நேர்த்தியாய் செய்கிறவராய் இருந்தார். நீங்க போய் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய பாதையை ஆண்டவர் வித்தியாசமா ஓபன் பண்ண போகிறார். இது வரைக்கும் நீங்க ஒரு பெரிய ப்ராட்வே அப்படி பார்த்துட்டு ஏதாவது உனக்கு பறக்குமா, நமக்காக வருமா, நிறைய நேரம் வந்து நம்ம டோரை நம்ம தட்ட மாட்டோம், நமக்கு இல்லாத ஒரு டோர் போய் தட்டிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நாள் வந்து நான் புள்ளியத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸை கிராஸ் பண்ணும்போது, ஃபுல் டைமா ஒரு 8 வருஷத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு நாள் மூணார்ல புள்ளியத்தை முடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன். வரும்போது எனக்கு அப்புறமா ஊழியத்துக்கு வந்த ஒருத்தர் ஒரு பயங்கர ஃபேமஸ், பயங்கர ரீச், அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஷைன் பண்றது, பிரகாசிக்கிறதுனா ஒரு லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்மள வா அப்படின்னு சொல்றதான் நினைச்சிட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். அப்ப வந்துட்டே இருக்கும் பொழுது பைக்ல வந்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு குளிர், அது பைசன் எல்லாம் ரோட கிராஸ் பண்ணி போடும், உங்களுக்கு தெரியும் நீங்க பைசன் பாத்துருக்கீங்களான்னு தெரியல, காட்டு இருப்பேன், ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கும், பார்த்தா அதை பார்த்தா யாரும் நிக்கவே மாட்டாங்க, ஒரு பஸ்ஸை முட்டி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி மெதுவா அப்படி போயிட்டு இருக்கு.
எனக்கு அது கூட பயமா இல்ல, நான் ரொம்ப வந்து ஊண்டாகி போனவங்க எல்லாம் கலக்குறாங்களே, நான் ஏன் ஆண்டவரை பெருசா பிரகாசிக்க முடியல, நான் இவ்வளவு நாள எந்த ஒரு பெரிய பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே இல்லையே, எனக்கு ஒரு பெரிய என்னோட சாட்சினா நான் இது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசினதுல எனக்கு வேர்ல்லியா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சர்ச்சு வீடு இப்படின்னு தான் இருந்திருக்கேன், நீங்க சொன்னதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன், நாங்க ஊழியமா நான் படிச்சேன், ஐ ஹேட் அ பிஹெச்டி இன் சைக்காலஜி, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், ஆனா நான் எனக்கு நீங்க அவ்வளவு டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன எல்லாருக்கும் தெரியும், எனக்கு எல்லாரையும் தெரியும், ஐ நோ எவ்ரிபடி, நான் ஃபாதர் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், அகஸ்ட் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், வெஸ்ட் மார்க்ஸ் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், இப்படி எல்லாரும் கூட டிராவல் பண்ணிருக்கேன், ஆனா என்ன நான் ஒண்ணுமே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ட்டு எனக்குள்ள அப்படியே பயங்கர குவஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே வண்டியை ஓரமா நிறுத்திட்டு மணல்ல முட்டி போட்டேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது ரெண்டு விஷயத்த ரெண்டு பேர் சொன்னாங்க, ஒன்னு ஃபாதர் பிரேக்மேன் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு இருக்கிற கிருப்பை எனக்கே இல்லான்னு நீங்க அதை எனக்கு கொடுக்கல அப்படின்னு நீ கேட்காத, மம்மி என்கிட்ட அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏன் இந்த இந்த ஒரு பிரச்சனை எனக்கு அனுமதிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ போய் ரொம்ப ஆண்டவர் கிட்ட போயிட்டு அந்த கோச்சுக்கிறதெல்லாம் கூடாது, இவங்க ரெண்டு பேர் சொன்னது எனக்கு காதுக்கு வருது, திரும்ப ஞாபகம் வருது, நான் உடனே என்னடா அது கேட்க கூடாது நாயிலே அப்படின்னு சொல்லிட்டு மணல்ல முட்டி போட்டேன், அந்த ரோட்லயே மெயின் ரோடு அது, சைட்ல வண்டி நிறுத்திட்டு முட்டி போட்டுட்டு ஒண்ணுமே இல்ல, என் ஜப்பல் எல்லாம் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீரா அப்படி தரையில விழுந்துச்சு. அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்தினாங்க, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கதை நான் சொல்றேன், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஊழியர் இருந்தார், அந்த ஊழியர் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற ஊழியர், அவருக்கு செப்பல் கூட கிடையாது, மலை தேசங்கள்ல மவுண்டெயின்ஸ்ல போய் மினிஸ்ட்ரி பண்றவரு, வெறும் காலில் நடந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப திடீர்னு ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு ரெண்டு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நான் செப்பல் வாங்கி தரேன் சொல்லி ஒரு பாட்டா வாங்கி கொடுக்குறாங்க செப்பல். அதுக்கப்புறம் அப்படியே இன்னொருத்தர் வந்து என்ன நீங்க பாட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு பிராண்ட், அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்க உட்லான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அடிடாஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் இருக்கு. அவர் வந்து ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு நடக்கிறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம வெறும் கால நான் நடந்து போய் உள்ளே செஞ்சிருக்கேன், ஆண்டர் இப்ப பாருங்க எனக்கு எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்காரு, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் செப்பல்ஸ், நான் போற சர்ச்சை பொறுத்து நான் போட்டு போவேன் அப்படின்னா சொன்னோன்னே ஜனங்கள்லாம் கைதுட்டுறாங்க, அந்த தேவ நாம மகிமைப்படுறது கத்தர் உயர்த்திட்டாரு சொல்றாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஐ ஹாவ் அ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றேன். ஓகே, அதே சர்ச்சுக்கு இன்னொருத்தர் வராரு, இவர் யார் அப்படின்னா, பான் வித் சில்வர் ஸ்பூன், பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்லதான் அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க, இவர்கிட்ட ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ஜோடி செருப்பு இருக்குது, ஒரு 10 ஜோடி ஷூஸ் இருக்குது, பாஷ் ஆன ஃபேமிலி நல்லா இருக்கிறாரு, இவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, அழைக்கும் போது பாரு உனக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் எடுத்துக்க, நடக்கிறதுக்கு உனக்கு ஒரு செருப்பு வேணும், இவ்வளவுதான் தேவையில்லை போட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, இப்ப நல்லா ஊழியம் செய்யறாரு, வல்லமையா தேவக்கா பயன்படுறாரு, அநேகர் மூலமா தொடப்படுறாரு, தி சேம் பர்சன் அதே சர்ச்சுக்கு வராரு, இவரும் சாட்சி சொல்றாரு, நான் அப்படி இருந்தேன் இப்படி எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு ஆண்டவர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இப்ப இவன் ஜனங்கள் கைத்தட்டுறாங்க, தேவநாமம் மகிமை. ஓகே, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இந்த ரெண்டு பேர்ல எனக்கு பிரியமான ஊழியத்தை ஒருத்தர் செஞ்சாருன்னா நான் யார சொன்னேன் அப்படின்னு ஆண்டவர் கிட்ட என்கிட்ட கேக்குறாரு. நானும் உடனே அப்படியே அமைதியா இருக்கேன், எனக்கு தெரியுது இருந்தாலும் நான் சொல்லலை, தெரியல ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். எப்பவுமே இந்த செகண்ட் கேட்டகரி, 10 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதோட கஷ்டம் அதை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது, எனக்கு என்னிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறவர்களை விட பெற்றுக்கொண்டதை அநேகருக்கு பகிர்ந்தளிக்கிறவர்கள் ரொம்ப பிடிக்கும். யூசிங் விட்டு கொடுக்கறவன தான் நான் எப்பவுமே பயன்படுத்திக்கிறவனே தர, நீ மனுஷ பாக்குறதுமா பாத்துட்டு இருக்க, என் பார்வைக்கு நீ சரியா ஓடிட்டு இருந்தா போதும், இங்க இருக்கிற நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கான காரணம் என்ன, என்னடா நம்மளை யாருமே என்கரேஜ் பண்ணல, நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரே கிடையல, அவசியமே கிடையாது, வி டோன்ட் நீட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், உங்களை எல்லாம் திட்டுறாங்களானா சந்தோஷப்படுங்க தயவு செஞ்சு, பிகாஸ் யூ ஆர் சோசன், உங்களை 4 பேர் பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இவர் இந்த ராங் பாத் நீங்க வந்து எங்கேயோ டிராப்ல மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு விரோதமா 1000 பேர் எழும்பும் போது ரொம்ப சந்தோஷப்படுங்க, எப்பவுமே பிசாசு யாரதான் தொடுவோம் அப்படின்னா செலக்டட் பீப்புள் தான், தேவன் யார் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் பாடுகளும் பிரச்சனைகளும் அஃப்ளிக்ஷன்ஸ் இருக்கும். சோ ஆண்டவர் வந்து உங்களை செலக்ட் பண்ணிருக்கான்றதை நீங்க எப்ப தெரிந்து கொள்ள முடியும்னா, உங்களுக்கு விரோதமா பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் கம்ப்ளீட்லி செலக்டட், ஆண்டர் வந்து உங்களை வச்சு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார், அதை பிடிக்காம அவன் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒன் திங் என்னன்னா, கிம் மட்டும் வரும் மிஞ்சி வராது, பிசாசு கெஜிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் கிடையாது, பெருவெல்ல இறைச்சல் போல பெருவெல்லமும் கிடையாது, பணவெல்லம் கூட கிடையாது, ஏன்னா நேரம் பிசாசு வந்து நம்ம பயங்கரமா ஐசாசு ரெட் பண்ணியோ பிசாசு ஒன்றும் கிடையாது, நீங்க சி ஃபர்ஸ்ட் நோ யுவர் செல்ஃப், நீங்க யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, கத்திர எவ்வளவு வல்லமை இல்லை தெரிஞ்சுக்கோங்க, இவர்கள் சொல்றாங்க
எளிதில் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதே போல சுதந்திரித்துக் கொண்டார். நல்லா வாசனம் அப்படின்னா 15வது வசனம் வந்து இப்படியா முடியுது. ஒண்ணு எப்ரோனுக்கு கிரியாத் அர்பா என்ற பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தான். புரியுதா? ஏனாக்கியரே பெரியவர்களும் நெடியவர்களுமா இருந்தார்கள் ராட்சசர்கள். அதுல ஒருத்தன் பெருசா இருந்தான். அவன் பேர் என்னதுன்னா கிரியாத் அர்பா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஜெயிச்சுட்டதுக்கு அப்புறமா இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. இப்ப அந்த தேசத்திற்கு பேரு ஹெப்ரோன். ஓகே, இதனால ஆண்டவர் இதான் உங்களிடத்துல சொல்றாரு. வல்லமையான கிரியைகளை அவர் நடப்பிக்கிறவராயிருக்கார். இங்க இருக்கிற நீங்கள், உங்களுக்கு முன்பதாக அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக ஒரு சிலர் உங்களை அவதூறா பேசிட்டு இருக்கலாம், தூஷித்துக் கொண்டிருக்கலாம், நீங்க செய்யாத ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இது எல்லாமே எதற்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணிருக்கிறாரு. உங்களை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் நேர்த்தியா செய்ய போகிறாருன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் வருது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஹாவ் டு திங்க் அபவுட், ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து உங்களுடைய பார்வை நீங்க மாத்துங்க, உங்களுடைய ஜெபங்களை நீங்க மாத்துங்க. தேசத்திற்காக நீங்க ஜெபிக்கும் போது வைராக்கியமா ஆண்டவர் என் கையில அதை கொடுத்துருக்கிறார். உங்க வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கும் போது எப்படி, வெறும் தேவைகளுக்காக மாத்திரமே டோன்ட் கோ. தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவர் எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அதை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யேசு நாமத்துல ஆமென் எந்திரிச்சு வந்துடக்கூடாது. சி, பிரேயர் இஸ் நாட் ஓன்லி ரெக்வெஸ்ட், இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் யூ அண்ட் காட். நீங்களும் தேவனும் பேசிக் கொள்ளுகிற நேரம் தான் ஜெபம். சரியா? அது வந்து நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம ரெக்வெஸ்ட் கொண்டு போய் வச்சுட்டு ஓடி வந்துட்டே இருக்கோம். ஆண்டவர் ரிப்ளை பண்ணுவாரு, இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதே இல்லை, ஆமென் போட்டு ஆண்டவரை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கணும். தேவனோட கூட நீங்க நிறைய வந்து வர்ஷிப் பண்ண, நிறைய ஆராதிங்க, நிறைய ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபிச்சு உங்களுடைய தேவைகளெல்லாம் சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஆராதிங்களே, ஆண்டவர் உங்க கூட இடைப்படுவார். தேவன் தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்துல நம்மளோட ஒர்க்கை முடிச்சு நம்ம வந்துட்டே இருப்போம். நோ, உங்க பார்வை நீங்க மாத்துங்க, உங்களுடைய வே ஆஃப் அப்ளை நீங்க மாத்துங்க. நிறைய பேர் உங்களை வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, நல்லா கவனிக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் தோல்ல தட்டி கொடுக்கறதும் கீழே தட்டி விடுறதும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒருத்தன் விழுகும் போதுதான் தெரியும் அவன் தட்டி கொடுத்தானா நம்மளை தள்ளி விட்டானா அப்படின்னு. பிசாசு எப்பொழுதுமே நம்மளை தட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்குமே தவிர அவன் தள்ளி விடுகிறான். சோ சாதாரணமான சில விஷயங்களுக்காக நீங்க போய் சும்மா ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வெங்காயத்துக்காகவும் வெள்ளப்பூண்டுக்காகவும் எகிப்து ஜனங்கள் மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி அப்படி போய் நம்ம அழுதுட்டு இருக்கோம். எனக்கு வந்து மண்ணா வேணாண்டவரே, காடை வேணாண்டவரே, கறி வேணாண்டவரே, பிள்ளைக்கு அது வேணாண்டவரே, கல்யாணம் ஆனாண்டவரே, கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கும் ஆண்டவரே. சரி, ஓகே, அதெல்லாமே ஆண்டவர் தருவார், ஏற்ற வேலையில தருவார். எங்களுக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் ஆச்சு, பேபி இல்ல. ஒரே ஒரு தடவை நானும் என் மனைவியும் வந்து அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி நாங்க பயங்கரமா போராடி ஜெபிச்சிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டர் வந்து எங்க ரெண்டு பேர்கிட்டயுமே பேசினார் தனித்தனியா, என்னன்னா டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு சொல்லி. அதோட சரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டோம். இப்ப என் வைஃப் வந்து 5 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கா, அநேக திருச்சபைகளை போய் ரெண்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா. கர்த்தர் சொன்னா சொன்னபடி செய்வார், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தை உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும். போன வருஷம் வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்கா? ஒரு சிலருக்கு இருக்கும். 2015 கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்கா? மறந்துருப்பீங்க. அந்த காடை தேடணும் பிரதர்ன்னு வைங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க பறக்குறதுக்கு முன்னாடி இருந்து உங்க ஜீவன் பிரியற வர அவர் என்னெல்லாம் வாக்குத்தம் பண்ணாரோ நீங்க மறந்தாலும் அவர் சரியா செய்யணும். ஒருத்தரும் அதை தடை செய்ய முடியாது உங்களை தவிர. எப்பொழுதுமே நம்மளுடைய திட்டங்களை சொதப்புறது யார் அப்படின்னா நம்ம. யுத்தம் கர்த்தருடைய, நம்ம ஏதாவது சொதப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்லிக்கிறேன், நீங்க அவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக தரிசனங்களுக்காக நாங்க நன்றின்னு சொல்லுகிறோம். உங்கள் பிள்ளைகள் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் நடத்துறோம்ப்பா. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் பயன்படுத்தும். உண்மையா சொல்வீங்களா? தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்களை பயன்படுத்தியிருக்கப்பா. இத மாத்திரம் சொல்லி முடிப்போம். ஓ, என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதும், என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணா,
சித்தம் நிறைவேற்றுவே. சொல்லுங்களேன், குயவன் நீ. ஓ குயவன் நீ, களிமண்ணாம் சித்தம் நிறைவேற்றுவே. என்னையும் கைகள் படைத்து முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ, களிமண்ணா சித்தம் நிறைவேற்றுவே. குயவன் நீ, களிமண்ணா சித்தம் நிறைவேற்றுவே. We thank you, Father, Lord. நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கலாம், போதும் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கலாம். இல்ல, இப்பான ஸ்டார்ட் த நியூ பிகினிங், புதிய துவக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறதற்காக நன்றி. நான் புதியவைகளை தோன்ற பண்ணுவேன், அது இன்றைய தோன்றும் என்று நீர் சொல்லுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்க ஜபம் மாறட்டும், எங்க பார்வை மாறட்டும். இது வரைக்கும் நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா மாத்திரம்தான் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்ததெல்லாம் முடிஞ்சு இனி அனைவருக்கு ஆசீர்வாதமா கத்துறவங்களை மாற்ற போகிறார். God bless you all. Every wish and உங்களுடைய ஒவ்வொரு பாதைகளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் யூ வில் பி அ பிளஸிங், நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய நோக்கமும் திட்டமும் இருப்பதாக, தரிசனங்கள் நேர்த்தியாக நடப்பதாக ஆண்டவரே நீரை மூலமா பேசினதற்காக நன்றி. தொடர்ந்து உங்க வருகை பிறந்து நாங்க நிலைத்திருக்க விசுவாசத்துல அதிகமா நாங்க ஊன்ற கட்டப்பட நீங்க உதவி செஞ்சிருங்கப்பா. உலகம் ஒரு நாள் எங்களை உங்களை விட்டு தூரம் பிரித்திடவே கூடாது. எப்பொழுது நீங்க பிறகும் நாங்க சிறகமா இருக்கட்டும். மீன் பிரவேசம் நான் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ பாஸ்டர். நல்ல ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசியிருப்பார். சோ இந்த வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாடி பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் போன் வாங்குற வேலையெல்லாம் ஆரம்பத்துல அந்த பேட்டரிக்கு என்னதான் சார்ஜ் பண்ணாலும் அனுதினமும் அந்த மொபைலுக்கு இல்ல நம்ம வச்சிருக்கிற எலக்ட்ரிக் டிவைஸுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு சார்ஜ் ஏத்துக்கிற விதமாக தேவன் இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் ஒருவரோடும் பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நேரத்திலும் பாஸ்டர் லியோ ராகேஷ் அவர்களுக்காகவும் அவருடைய துணையாருக்காகவும், அவங்க பாத்தீங்கன்னா கேரிங்ல இருக்கிறாங்க 5 month பிரெக்னன்சில, சோ நல்ல ஒரு பிரசவ காலத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பார்ட் டைமாக ஒரு கீபோர்டிஸ்டாக ஒரு பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பிளஸ் கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை இன்னைக்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாத்தீங்கன்னா அநேக இடங்களுக்கு தேவன் அவர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தேசத்திற்கான செபத்துல மகனை தேவன் இணைத்திருக்கிறான்னா அந்த தேசத்தை குறித்ததான பாரம் நிச்சயமாக கர்த்தருடைய தாசருக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களே தான் தேவன் இந்த நாட்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா அவர் சொன்னது மாதிரி அவருடைய ஜூம் மீட்டிங்ல 100க்கும் அதிகமான நபர்கள் இணைந்திருந்து அவர்கள் இந்த நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம மீட்டிங்ல வருகிறதான சகோதரி ஷைனி ஜெமி, அவங்க அந்த போஸ்டர்ஸ் எனக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லா புதன்கிழமைகளிலும் அந்த பெண்களுக்காக அவங்க அந்த மீட்டிங் அவங்க மனைவி நடத்துகிறது அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. சோ அதுல நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. நிச்சயமாக அவங்களுடைய ஊழியத்திற்காக நாங்க தொடர்ந்து நாங்க வருகிற நாட்கள் நாங்க எங்களுடைய தனி ஜெபங்களை நாங்க அதை வைத்து குழுவாகவும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். இந்த நேரத்துல பாஸ்டர் லியோ ராகேஷ் அவர்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க மினிஸ்ட்ரிக்காகவும் நம்ம மத்தியில இருக்கிறதான கனடாவில இருந்து இணைந்திருக்கிறதான பாஸ்டர் சாலமோன் தயா அவர்கள்
பாஸ்டருக்காக ஜெபிப்பாங்க, அவங்களுடைய ஊழியத்திற்காக தேவன் இன்னும் பல மடங்கு அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்க மேல என்னென்ன திட்டங்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் தேவன் அவர்களை வழி நடத்தி இன்னும் உயரமான ஒரு மலை மேல் உள்ள ஒரு பட்டணத்தை போல இன்னும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம். அவங்க ஊழியத்தோட பயோவே அதுதான், அநேக அப்போஸ்தலர்களை உருவாக்கணும், அநேக சபைகளை உருவாக்கணும், அநேக ஊழியத்தை உருவாக்கணும், அதுதான் அவங்களோட ஒரு பயோவாக தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல இன்னும் அநேக இன்னைக்கு தேசங்களுக்கான சபங்களை இணைத்து அநேக தேசங்களில போய் அந்த தேசங்களிலும் இந்த காரியத்தை அவர்கள் செய்யணும். இதற்காக பாச சாலமுந்தையா அவர்கள் செபிப்பாங்க. நம்ம ஸ்தோத்திரத்தோடு இணைந்து இருக்கலாம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுடன் நல்ல தகப்பனே, உன்னத ஆழத்துடன் செலுத்துறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களுடைய தாசனம் கூட கத்தாவே, நீர் வார்த்தை கொண்டு நடைபெற்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, அருமையான தாசனை ஆண்டவரே, மனைவி கத்தாவே, தகப்பனுடைய ஊழியங்களை திருச்சிகளை எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஏற்படுத்தி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, இதுவரை கத்தாவே காலமும் உங்களுடைய தாசனையை பயன்படுத்தினை காட்டிலும் ஆண்டவரே, வரப்போற புதிய ஆண்டிலே ஆண்டவரே, புது கிருபைகளை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய வல்லமைகளை கொடுத்து ஆண்டவரே, ஆயிரங்களுக்கு ஆண்டு அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாத ஒரு பாஸ்திரமாய் ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தருடைய கரத்துல ஆண்டவரே, ஒரு புதிதும் கூர்மையமான ஒரு ஆயுதமாய் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காக நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல புதிய ஆண்டுகளை கடந்து செல்வதான ஆண்டவரே, அருமையான தாசன் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே, அவருடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே, என்னென்ன ஆண்டவரே தரிசனங்கள் எல்லாம் உலகத்துல சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா, எல்லாவற்றையும் கத்து நிறைவேற்றி கொடுத்து ஆண்டவரே, ஊழியங்களை எந்த குறைவில்லாதபடி கத்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்காக நான் ஜீவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஊழியத்துடைய எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மொழிகள் உறுதிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. கத்தருடைய கரம் கூட நடத்த வேண்டுமா நான் ஜீவிக்கிறேன். அருமையான சகோதரி ஆண்டவரே, அந்த ஆண்டவரே சாயையும் சேயும் சுகத்தையும் விலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகப்பிரசனத்தை கொடுத்து ஆண்டவரே, ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே, சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தின் திருவாத்திரத்தோடும் ஆண்டவரே, சுகப்பிரசத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதன்படி செய்கிறவனுடைய கிருபைகளுக்காக உங்களுக்கு கூடான கூடி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசங்களுக்காக ஆண்டவரே பாரப்படுத்த அருமையான தாசனுடைய ஆண்டவரை உள்ளத்துல கொடுத்துக்கலான பாரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை கைந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை உள்ளத்துல கற்பம் தெரிவித்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் ஆண்டவரை பெற்றெடுக்கத்தக்கதான உங்களுடைய பரலோக வல்லவை கத்தாவே, தாங்கள் ஊழியங்களில வெளிப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பமாக ஆசிவினை காத்துக்கொள்ள கிருபையா இருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்குதானே எல்லா விதமான ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற எல்லா வாதைக்கும் பொல்லாப்புக்கும் தீங்கிக்கும் இக்கட்டுகளுக்கும் ஆண்டவரே, பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவருடைய தாசனையும் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆண்டவரின் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசிவினை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே நம்மளுடைய செபங்களை கேட்டு தாசருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காக நம்ம செபித்திருக்கிறோம். தேவன் நல்ல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அநேக ஜாதிகளுக்கு மகனையும் மகனுடைய குழுவையும் தேவன் பயன்படுத்துவாராக. ஸ்தோத்திர தகப்பனை, நீர் அந்த செபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி, நன்றி. கடைசியாக நம்ம எல்லாரும் வலது கரத்தை நீட்டி பாத்தீங்கன்னா, அந்த ஆப்பிரிக்காவோட ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் அந்த டோகோங்கிற தேசம் இருக்கு. நிச்சயமாக நம்ம இந்த குழுல இருக்கிற யாருமே நம்ம அந்த தேசத்திற்கு போயிருக்கிறதற்கு வாய்ப்பு கிடையாது, ஆனாலும் அந்த தேசத்தின் மீது ஒரு கரிசனை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம வலது கரத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் நம்ம செபித்து விட்டு நம்ம இந்த செபத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நிறைவு செபத்தை இந்த நாள்ல சகோதரர் பழனிக்குமார் அவர்கள் இந்த நேரத்துல நமக்காக நிறைவு ஜெபத்தை அவங்க செய்வாங்க. அதற்கு முன்பதாக நம்ம வலது கரத்தை உயர்த்தி, அப்பா இந்த தேசத்தின் மீது இருக்கிற பாவங்கள் சாபங்கள் மீறுதல்களை மாற்றி போட்டுங்கன்னு சொல்லாமே. அப்பா, இந்த தேசத்துல இருக்கிறதான எல்லா அக்கிரமங்கள், ஜனங்களுடைய விபச்சாரங்கள், இந்த ஜனங்களுடைய வேசித்தனங்கள் எல்லாம் மாறுபடியாக செபிக்கிற மாண்டவரே. அப்பா, இங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது, ஜனங்கள் அப்பா ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறாங்க தகப்பனேப்பா, எக்கனாமிக் குரோத் ஆண்டவரே ரொம்ப குறைவாக இருக்கிறது, 64% தான் படித்தவர்கள் இருக்கிறாங்க தகப்பனேப்பா.
அப்பா செபிக்கிற நல்ல ஒரு தேவ பிள்ளைங்க இந்த தேசத்துல எழும்பும்படியாக நாங்கள் செபிக்கிற தகப்பனப்பா. அப்பா இன்னும் அநேக சாதிகளுக்கு அப்பா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இந்த சோகோ தேசத்துல இருந்து ஜனங்கள் எழும்பும்படியாக நாங்கள் செபிக்கிற தகப்பனப்பா. நீர் இவர்கள் மூலியமாக மகிழப்படுங்க ஆண்டவர். இந்த நாள்ல நாங்க சோகோக்காக செபித்தது போய் வருகிற நாட்கள்ல இங்க இருந்து மிஷினரிகள் எழும்பணும் ஆண்டவரே. இங்க இருந்து சுவிசேஷர்கள் இங்க இருந்து வர்ஷிப் லீடர் எழும்பி அநேக இடங்களுக்கு போய் ஊழியர் செய்யும்படியான கிருபைகளை இவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்களுக்காக, ஆர்மி போர்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக, இங்க இருக்கிற ஜட்ஜஸ் லாயர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இங்க இருக்கிற நோயாளிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சிறு குழந்தைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீ மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து இந்த நேரத்துல முடிவு ஜபத்தை சொல்ற பழனிக்குமார் அவர்கள் ஏறிருந்து நிறை விஷயமாக கத்தர்களுடைய நாம வைக்கிறார். ஓகே சகோதரர் லெஃப்ட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். நானே செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஒரு நாள் இருக்காது ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த செபத்துல இணைந்ததான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மிடில் ஈஸ்ட்ல இருந்து, கனடாவில இருந்து, இன்னும் ஆண்டவரே இந்தியாவில இருந்து, இன்னும் அநேக பகுதியில இருந்து, அப்பா இஸ்ரேல இருந்து எல்லாம் இணைந்திருக்கிறாங்க. எல்லாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனப்பா. அப்பா நெட்ஒர்க் ப்ராப்ளத்தினால கடைசியில இதிலிருந்து லெஃப்ட் ஆனவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக பேர் இந்த செபத்துல இணைய முடியாமல் இருக்கிறாங்க. வருகிற நாட்கள் ஆண்டவரே அவர்களும் இந்த செபத்துல இணையும்படியான கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படும்படியாக செபிக்கிற விசேஷமாக உங்களுடைய வார்த்தையும் ஆராதனையும் கொண்டு வந்ததான சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா செப குறிப்பை நடத்திருந்தான சகோதரி செபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் இதே நேரத்தில் ஒவ்வொரு தேசத்திற்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். நீங்க ஃப்ரீயா இருக்கிற பட்சத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.